ஹனிலேண்ட் அப்படின்ற மெசிடோனியன் நாட்டை சேர்ந்த படம் தான். இந்த அவன படத்தோட இயக்குநர்கள் ரெண்டு பேரும் என்ன பண்ணாங்கன்னா, ஒரு 5 நிமிஷம் ஒரு என்வரன்மெண்ட்டை பேஸ் பண்ணி ஒரு படம் எடுக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு மெசிடோனியன் இந்த வில்லேஜில் இருக்கிற மக்கள் எல்லாம் போய் பார்த்தாங்க, நிறைய வில்லேஜ்லாம் பார்த்தாங்க. அப்போ அவங்க பார்க்கும்போது தான் காட்டு தேனியை பாதுகாக்கிற ஒரு பெண்ணை பற்றி அவங்களுக்கு தெரிஞ்சுது. ஸோ அவங்க டாக்குமெண்ட்ரி எடுக்கலாம்னு ஸ்டார்ட் பண்ணாங்க. இந்த டாக்குமெண்ட்ரி வந்து அவங்க 5 நிமிஷம் தான் முதல்ல எடுக்கலாம்னு நினச்சாங்க. ஆனால் கிட்டத்தட்ட அவங்க இது முடிக்கும்போது 400 ஹவர் ஃபுட்டேஜ் எடுக்க ஆரம்பித்தாங்க. இதை முடிக்கிறதுக்கு அவங்களுக்கு கிட்டத்தட்ட 3 வருஷம் எடுத்துக்கிட்டாங்க டைமு. இது ஒரு வில்லேஜ்ன்றதால அவங்க டெய்லியும் இதை ஷூட் பண்ண முடியாது. ஒரு 3-4 நாள் தொடர்ந்து எடுப்பாங்க, மீதி நாள் வந்து ஃபிலிம் எக்யூப்மெண்ட்ஸ்க்கு எல்லாமே சார்ஜ் போகிறதுக்கு சிட்டிக்கு போயிடுவாங்க. அது முடிஞ்சதுக்கப்புறம் இந்த 3-4 நாள் அங்கேயே டென்ட் கட்டி அந்த வில்லேஜ்லேயே தங்கி இந்த டாக்குமெண்ட்ரி வந்து எடுத்தாங்க. கிட்டத்தட்ட 3 வருஷம் இந்த டாக்குமெண்ட்ரி எடுத்தாங்க. இந்த டாக்குமெண்ட்ரியோட கதை பற்றி நம்ம பார்க்கலாம். நார்த் மெசிடோனியன் நாட்டில் இருக்கிற ஒரு வில்லேஜில் காட்டு தேனியை பாதுகாக்கிற ஒரு பெண், அவங்களோட வாழ்வியல் எப்படி இருக்கும் அப்படின்றது தான் இந்த டாக்குமெண்ட்ரி.